So hi, hello and welcome back to our channel, Makkal. This is Badminton Lover and now Harun. So in this video, we will talk about this. So or basic or grip or racket grip pandrathu eppadi abingiradha nariya pethukku or chinna confusions irukum sila pethukku vandu racket la vandu head heavy feel pandrathu eppadi na grip pannanum and grip vandu endha mari grip use panna yen game style ku set aagum and sila pethukku vandu grip porradhe sila pethukku theriyama irukum grip vandu eppadi vandu grip wrap pandrathu abingiradhu sila pethukku theriyama irukum and usually vandu nariya pethukku grip avangaloda game style ku suit aagra mari eppadi vandu avanga vandu grip pannanum abingiradhu சில பேருக்கு தெரியாமல் இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் இப்போ இந்த வீடியோவில் வந்து நான் வந்து ஒரு சின்ன ஒரு கான்செப்டை மட்டும் சொல்லிடுறேன். ஏன்னா இதில் வந்து கிரிப்பு நீங்கள் எடுக்கும்போது நிறைய இருக்குது, நிறைய மாடல்ஸ் இருக்குது அண்டு உங்களுக்கு செட் ஆகிற மாதிரி ஒரு 4-5 பேட்டர்ன் இருக்கும் அண்ட் எனக்கு செட் ஆகிற மாதிரி ஒரு 4-5 பேட்டர்ன் இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய விஷயம் இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் ஸ்பெசிஃபிக்காக வந்து இப்போ இந்த பையன் கேட்க போகிற ஒரு டவுட்டை தான் நம்ம கிளாரிஃபை பண்ண போகிறோம். ஸோ அவனை கிரிப்பில் எப்படி கிரிப் பண்ணணும், அதாவது அந்த கிரிப்பை வந்து அவனோட ராக்கெட்டுக்கு தகுந்த மாதிரியும் அவனோட கேம் ஸ்டைலுக்கு தகுந்த மாதிரியும் கிரிப் பண்ணணும். ஸோ அந்த கிரிப்பை எப்படி கிரிப் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகிறோம். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன் உங்கள் ஃபோனில் வந்து சேரும். அண்ட் ஃபார் A to Z பேட்மிண்டன் ப்ராடக்ட்ஸ் பர்ச்சேஸ் வேணும் அப்படின்னு வச்சிங்கன்னா கீழே கொடுத்துருக்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும். ஸோ லிங்கை கிளிக் பண்ணி உங்களோட ப்ராடக்ட்ஸை ஆர்டர் பண்ணுங்கள். ஓகே, இப்போ இவருக்கு என்ன டவுட்னு கேட்கலாம். உங்களுக்கு என்ன டவுட், நீங்கள் என்ன ராக்கெட் யூஸ் பண்ணுறீங்க சார்? 99. நான் இப்போ ஆல்ரெடி 100 செட்டட் யூஸ் பண்ணுறேன் நான். அதில் வந்து G5 கிரிப்பாக ஸ்லிம்மாக இருக்கும், ஹெட்டே நல்லா ஃபீல் ஆகும். இப்போ உங்களோட வந்து G4 கிரிப்பு, அது ஏற்கனவே கொஞ்சம் குண்டாக தான் இருக்கும். ஹெட்டே விதான் ராக்கெட்டு, இன்னி கொஞ்சம் நீங்கள் கிரிப்பு போட்டு இன்னி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஹெட்டே ஃபீல் பண்ணுறக்க எப்படி கிரிப் போடுவீங்க நீங்கள்? ஓகே, நல்ல க்வெஸ்சன். ஆக்சுவலாக இப்போ என்னோடய கிரிப் சைஸ் வந்து நார்மலாக இப்போ உன்னோடத விட ஜாஸ்தி தான் இல்லையா? ஓ, இது வந்து G5. ஆமாம், G5 நார்மலி இது உன்னோட கிரிப் சைஸ் வந்து சின்னது, என்னோடது வந்து G4. ஆக்சுவலி அந்த உள்ளே வர ஹேண்டிலே வந்து பெருசு. ஸோ இந்த ஹேண்டில் மேலே மறுபடியும் கிரிப் போடும்போது உன்னி வெயிட் ஜாஸ்தியாகும். அதனால் எப்படி ஹெட் ஹெவி ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்குறேன். இல்லை உன்னியும் எக்ஸ்ட்ரா ஹெட் ஹெவி வேணும்னா என்ன எப்படி கிரிப் பண்ணுவீங்கன்னு கேட்குறேன். கரெக்டாக, ஃபைன். ஸோ நீ கேட்குற கேள்விக்கு வந்து இப்போ நம்மளுக்கு வந்து ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. ஓகேவா? ஒன்று, இருக்கிறதுலே ஸ்லிம் ஸ்டிக்கியஸ்ட் கிரிப் இல்லைனா வந்து ஸ்லிம்மான ஸ்லீக்கான கிரிப்பை வந்து இதில் கிரிப் பண்ணணும். ஓகேவா? ஸோ எவ்வளோ முடியுமோ அவ்வளோ இழுத்து சுற்றணும். அதே மாதிரி எவ்வளோ முடியுமோ அவ்வளோ இழுத்து சுற்றும் போது உனக்கு ஸ்லிம் ஆகும். ஸோ அந்த கிரிப்பு பார்த்தினா உனக்கு போட்ட மாதிரியே ஃபீல் இருக்காது. ஸோ அவ்வளோவா வெயிட் ஆட் ஆகாது, கீழே வந்து கிரிப்பு பெருசாகவும் இருக்காது. ஸோ நீ விளையாடும் போது ஹெட் ஹெவி ஃபீல் பண்ணலாம். இது வந்து ஒன்று, இது வந்து ஒன் எஃபிஷியன்ட் வே. செகண்ட் ஆப்ஷன் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஒரு ப்ரொஃபஷ்னல் யூஸ். ஓகேவா? ஸோ வந்து நீ உள்ளே இருக்கிற கிரிப்பு, இந்த பேஸ் கிரிப் இருக்கு இல்லையா, இந்த பேஸ் கிரிப்பை ஃபுல்லாகவே கிழிச்சு வீசிடணும். இந்த பேஸ் கிரிப்பை ஃபுல்லாகவே ரிமூவ் பண்ணிவிட்டு உள்ளே வுட்டு இருக்கா? ஸோ அந்த வுட்டுக்கு மேலே இந்த மாதிரி ஸ்லிம் கிரிப். ஸோ இது வந்து AC 102 மக்களே. ஸோ AC 102 சூப்பர் கிராப் கிரிப். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லிம்மாக இருக்கும். இந்த கிரிப்பை நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். அண்ட் அதே மாதிரி ஸ்டிக்கியாக இருக்கும். சில பேத்துக்கு வந்து கை விட்டு ராக்கெட் வந்து விலகும் இல்லைனா வந்து வழுக்கும் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி கிரிப்பை கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி கிரிப்பை வந்து இந்த மேலே இருக்க ஹேண்டில், இந்த அதாவது இந்த கிரிப் இருக்கு இல்லையா பேஸ் கிரிப், இந்த பேஸ் கிரிப்பை கழட்டிட்டு அதுக்கு மேலே வந்து இந்த கிரிப்பை டைரெக்டாக சுற்றலாம். ஓகேவா? டைரெக்டாக சுற்றிட்டீங்கன்னா அப்போ என்னாகும், இதோட திக்னஸ் போயிடுச்சா, உள்ள பேஸ் கிரிப்போட திக்னஸ் போயிடுச்சா, வெறும் ஹேண்டிலோட திக்னஸ் அந்த வுட்டோட திக்னஸ் மட்டும்தான் இருக்குமா? ஸோ ஆல்ரெடி உனக்கு உள்ளே இருக்க பேஸ் கிரிப் கழட்டிட்டோம், அதுக்கு மேலே நம்ம கிரிப் பண்ணும்போது வெறும் அந்த கிரிப்பும் மட்டும்தான் இருக்கும். அந்த கிரிப்பும் இருக்கிறதுலே ஸ்லிம்மான ஒரு ஸ்லீக்கான கிரிப்பு. ஸோ நீ பிடிக்கும் போது உனக்கு வந்து கிரிப்பு போட்ட மாதிரியே ஃபீல் இருக்கு. இப்போ நீ ஆக்சுவலாக இப்போ இதை எப்படி பிடிக்கிற, இதே மாதிரி தான் நீ கிரிப்பை, நீ நார்மலாக இந்த கிரிப்பை போட்டு பிடிக்கும் போதும் ஒரு ஃபீல் இருக்கும். அண்ட் அதே மாதிரி நீ உள்ளே இருக்க பேஸ் கிரிப் எடுக்கும்போது என்ன ஆகுனா ஹெட்டு மட்டும் தனியாக வெயிட்டாக தெரியும். ஏன்னா கீழே வெயிட்டே இருக்காது, கீழே இருக்க வெயிட்டை தான் நம்ம கழிச்சிட்டோமே, கிட்டத்தட்ட ஒரு 4-5 கிராம் வந்து நம்ம கழிச்சிட்டோம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுனா ஹெட்டு மட்டும் தனியாக ஃபீல் ஆகும். ஆல்ரெடி இது ஒரு ஸ்டிஃப் ராக்கெட் அப்படிங்கிறனால ஹெட்டோட வெயிட்டு வந்து நல்லாவே ஃபீல் பண்ண முடியும். அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு கிரிப்பும் பார்த்தீங்கன்னா சின்னதாயிரும், நல்லாவே எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சின்னதாயிரும். ஸோ இது இதை விட சின்னதாகிறது கூட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த பேஸ் கிரிப்பை கழட்டினதுக்கப்புறம் டைரெக்டாக உட்ல போடுறனால இதை விட சின்னதாகிறது கூட வாய்ப்பு இருக்குது. அண்ட் அதே மாதிரி இல்லை எனக்கு வந்து ஃபஸ்ட் ஆப்ஷனே ஓகே, உள்ளே இருக்க பேஸ் கிரிப் இருக்கட்டும், அதுக்கு மேலே எனக்கு ஸ்லிம்மாக சுற்றினா போதும், ஸோ வந்து ரொம்ப ஒல்லியாக வேண்டாம், ரொம்ப குண்டாகவும் வேண்டாம், ரொம்ப வந்து திக்காக ஹெஃப்டியாகவும் வேண்டாம், ரொம்ப வந்து ஸ்லீக்காக ஸ்லிம்மாகவும் வேண்டாம், எனக்கு வந்து நார்மல் இதே மாதிரி இதை விட கொஞ்சம் ஒரு 1 mm திக்னஸில் இருந்தால் எனக்கு ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு நினச்சேன் அப்படின்னா ப்ராப்ளமே இல்லை. இதுக்கு மேலேயே இது இந்த மாதிரி கிரிப்பை
ஸோ இந்த மாதிரி ஸ்லிம்மான கிரிப்பை, ஸ்டிக்கியான கிரிப்பை இதுக்கு மேலே நல்லா இழுத்து ரேப் பண்ணிங்கன்னா மட்டும் போதும், நல்லா இழுத்து சுற்றணும். எப்படி சொல்கிறதுனா, இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து நல்லா இழுக்கும் போது என்ன ஆகும்னா, உண்டி கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆகும், அப்போ அதோட திக்னஸ் உண்டி கொஞ்சம் கம்மியாகும். இப்போ இதை நார்மலாக சுற்றுறதுக்கும் இழுத்து சுற்றுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஸோ இழுத்து சுற்றும் போது உண்ணி ஒரு அந்த ஒரு லேயர் வந்து உண்ணி கொஞ்சம் கூட ஸ்லிம் ஆகும். அப்போ நீங்கள் போடும்போது ரொம்பவுமே வந்து கிரிப்பு போட்ட காம்பேக்டாக இருக்கும், போட்ட மாதிரியே இருக்காது, பட் கிரிப்பு இருக்கும். ஸோ அந்த மாதிரி பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி இப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன், இப்போ செகண்ட் ஆப்ஷன் வந்து நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத இப்போ நான் சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி நான் பண்ணி காட்டுறேன், கிரிப்பும் போட்டு காட்டுறேன். ஸோ அதனால உங்களுக்கு கிளியராக புரியும். ஸோ இப்போது இந்த கிரிப்பை வந்து எப்படி போடணும் அப்படிங்கிறது நான் சொல்லித்தரேன். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நீங்கள் இந்த மாதிரி கிரிப்பு கிடச்சதுன்னா இந்த மாதிரி கிரிப் வாங்கிக்கலாம், ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கிரிப் வந்து ஏசி 102 இந்த மாதிரி இருக்கும். இதை விட்டிங்கன்னா லீனிங்கில் அந்த GP24 கிரிப்பும் இதுவும் அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ ஆனால் இது வந்து அதை விட சின்னதாக இருக்கும். ஸோ இது வந்து அதை விட ஸ்லிம்மஸ்ட் கிரிப் அது. ஸோ அதனால் இதுவே நம்ம போடுவோம். இது பற்றிய பேக்கெட் பேக்கெட்டாக வரும் சாக்லேட் மாதிரி, அதுக்கு நம்ம வாங்கி சாப்பிடக்கூடாது. ஓகே, ஃபஸ்ட்டு எனக்கு எல்லோ கலர் பிடிச்சிருக்கு, அதனால் எல்லோ கலர் போடுறேன். ஃபஸ்ட் பார்த்து ஆல்ரெடி நான் எல்லோ ஆரஞ்சு அந்த மாதிரி தான் போட்டிருக்கேன். தெரியுதா இதோட திக்னஸ்? தெரியுதா? ஆ, இந்த மாதிரி திக்னஸ் இருக்கிறதுலையே கம்மியான கிரிப்பாக பார்த்து வாங்கணும். ஏசி 102 இந்தளவுக்கு திக்னஸ் இருக்கா? ஸோ இதே மாதிரி திக்னஸ் இருக்கிற வேறு கிரப் இருந்தாலும் வாங்கிக்கலாம். ஓகே, ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அப்சைட் டவுன் தான் சுற்றுவேன். நார்மலாக வந்து இப்போ கீழே அந்த பெருசு பெரிய ஸ்பேஸ் வந்து கீழே இருக்குமா, அப்படி சுற்ற மாட்டேன் நான். பார்த்தீங்கன்னா இப்போது அப்படியே ஆப்போசிட் சைடில் சுற்றுவேன். ஓகே, சின்னது இருக்கா? நான் இங்கேருந்து சுற்ற ஆரம்பிப்பேன். நிறைய பேர் வந்து இங்கேருந்து சுற்ற ஆரம்பிப்பாங்க, கரெக்டாக? எஸ், இங்கேருந்து சுற்ற ஆரம்பிப்பாங்க. பட் அப்படியே டிஃப்ரெண்ட்டாக இங்கிருந்து தான் நான் சுற்றுவேன். பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, இப்போ இழுக்கும்போது தெரியுதா? ஆ, ஸோ மக்கள்ஸ் பாருங்கள், இழுக்கும் போது எவ்வளோ இந்த கிரிப்பு வந்து ஸ்ட்ரெச் ஆகுதுன்னு மட்டும் பாருங்கள், எவ்வளோ ஸ்லிம் ஆகுதுன்னு பாருங்கள். ஸோ அந்த மாதிரி இழுத்து ஒவ்வொரு லேயராக இழுத்து இழுத்து ஒவ்வொரு லேயராக சுற்றணும். இப்போ இழுத்து தெரியுதா இழுக்கும் போது எவ்வளோ எக்ஸ்பேண்ட் ஆகுது? ஸோ இந்த மாதிரி இழுத்து ஒவ்வொரு லேயருக்கும் இழுத்து, அதே மாதிரி இழுக்கும் போது உங்களுக்கு அந்த கேப் இருக்கு இல்லையா, அந்த கேப்பை வந்து கம்மியாக வச்சு சுற்றணும். புரியுதா என்ன சொல்லணும்னா, இந்த கேப் மேலே மேலே போடாமல் அந்த கேப்பை வந்து கம்மியாக சுற்றணும். புரியுதா? இங்கே பாரு, இந்த கேப் கம்மியாகுதா? ஸோ அதே மாதிரி அடுத்த கேப். ஸோ இந்த கேப்பில் மேலே மட்டும் எட்ஜில் மட்டும் சுற்றுற மாதிரி சுற்றணும். ரொம்ப கேப் வந்து கம்மியாக சுற்றணும். புரியுதா? வேறு ஸோ இந்த மாதிரி மேலே வந்து கேப் நல்லா கம்மியாக சுற்றணும். இப்படி சுத்தம் போது என்ன ஆகுன்னா, ஆல்ரெடி நீ இழுத்து சுற்றுற, ரெண்டாவது கேப் கம்மியாக சுத்தும் போது சுத்தமாக அங்கே திக்னஸே தெரியாது. ஓகே, ஓகே. ஸோ இந்த மாதிரி கேப்பும் கம்மியாக இருக்கணும், இழுத்து சுத்தும் போது இந்த இடத்துல தெரியுதா, நீங்கள் கிரிப்பு போட்ட ஃபீலே இருக்காது, பட் ஆனால் கிரிப்பு போட்டிருக்கோம். ஏன்னா இந்த இடத்துல நீங்கள் இழுத்து சுற்றுறீங்க, அதனால் அதோட டென்சிட்டி கம்மியாகுது, அண்ட் சாரி திக்னஸ் கம்மியாகுது. அண்ட் அதே மாதிரி நீங்கள் மேலே மேலே ஓவர்லேப் பண்ணாமல் மேலே அந்த எட்ஜில் மட்டும் நீங்கள் கேப் விட்டு கேப் வந்து கொஞ்சம் கம்மியாக சுற்றுறனால நீங்கள் வந்து மேலே மேலே பிடிக்கிற ஃபீல், அந்த திக்னஸுமே வந்து உங்களுக்கு கம்மியாகும். ஓகே, ஸோ இப்போ நம்ம கிரிப்பு பண்ணது பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த கேப் வந்து கவர் ஆகாமல் போட்டிருப்பாங்க, பார்த்துருக்கியா? ஸோ இந்த கேப் வந்து கவர் ஆகாமல் போட்டிருப்பாங்க, மேலே ஒரு கேப் இருக்கும். ஸோ அந்த கேப் வந்து கவர் ஆகாமல் போட்டிருப்பாங்க. பட் எனக்கு வந்து நான் என்னோட கேம் ஸ்டைல் நான் சொல்லிடுறேன். ஸோ எனக்கு வந்து நான் ஏன் இந்த கேப்பை கவர் பண்ணுறேன் அப்படின்னா, சம்டைம்ஸ் வந்து நான் சர்வீஸ் மேக்ஸிமம் இங்கே தான் வந்து நான் ஹோல்ட் பண்ணி, தம் ஃபிங்கர் வந்து இங்கே தான் ஹோல்ட் பண்ணி சர்வீஸ் போடுவேன். பட் சில டைம் இந்த ஃப்ளிக் அடிக்கும் போதோ இல்லை ரொம்ப க்ரூஷியலாக இருக்கும் போதோ நமக்கே வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டே இல்லாமல் ஒரு சர்வீஸ் போடுவோம்ல, ஸோ அந்த டைமில் மேலே இருக்க கேப் வந்து யூஸ் பண்ணுவேன். ஸோ மேலே ஒரு கேப் இருக்கு இல்லையா, கரெக்டாக தம் ஃபிங்கர் வைக்கிற மாதிரியே ஒரு அச்சு கொடுத்துருப்பான் அந்த கேப்பில். ஸோ அந்த கேப்பில் தான் நான் வச்சு சர்வீஸ் போடுவேன். அந்த இடத்துல கிரிப்பு இல்லைன்னா மேபி ஸ்வெட்டாகி வழுக்க ஆரம்பிக்கும். ஓகேவா? கையில் ஸ்வெட்டானா வழுக்க ஆரம்பிக்கும். ஸோ அதனால தான் நான் மேலே கேப்பும் சேர்த்து கவர் பண்ணி இது வரைக்கும் நான் கிரிப்பு போட்டிருக்கேன். ஓகேவா? ஸோ இல்லைனா நிறைய பேர் வந்து இங்கே சில பேருக்கு கை வழுக்காமல் இருக்கும், அதெல்லாம் வந்து ப்ராப்ளம் இல்லை. சில பேர் வந்து இங்கே கேப்பை கவர் பண்ணாமல் போட்டிருப்பாங்க, ஏன்னா அவங்க அங்கே கை வச்சு சர்வீஸ் போட மாட்டாங்க, இங்கே தான் வந்து கை வச்சு சர்வீஸ் போடுவாங்க. ஸோ இங்கே வந்து யூஸ் பண்ணுறவங்க கிரிப்பு போடுறது ஒரு அட்வைசபிளான விஷயம். ஏன்னா நீங்கள் வந்து இப்போ நீங்கள் கேப்பில் கை வச்சு தம்
ஃபிங்கர் வந்து கேப்பில் வச்சு சர்வீஸ் போடுற மாதிரி நீங்கள் சர்வீஸ் போடுற ஆளாக இருந்தால் தயவு செஞ்சு மேலே க்ரிப் பண்ணிக்கிறது நல்ல விஷயம். ஏன்னா மேலே க்ரிப் பண்ணிட்டீங்கன்னா சில டைம் ஸ்வெட்டானா கூட உங்களுக்கு வழுக்கும், அண்ட் சில டைம் வந்து மேலே நீங்கள் பிடிக்கும்போது ஒரு க்ரிப் இல்லாமல் இருக்கும். ஸோ க்ரிப் போடுறது ஒரு நல்ல விஷயம். ஸோ என்னோட ஸ்பெசிஃபிகேஷன் ஏற்ற மாதிரி நான் இந்த ராக்கெட்டை க்ரிப் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நான் வந்து ஃபுல்லாக இழுத்து சுற்றுனால நீங்களே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிங்கர் நீட்டு, ஜஸ்ட் ஒரு ஃபிங்கர், ஓகே. ஸோ ராக்கெட் வந்து ஆல்ரெடி ஹெட் ஹெவி ராக்கெட் தான், பட் இருந்தாலும் க்ரிப்பு பெருசாக தானே போட்டிருக்கோம், தெரியுதா ஹெட் ஹெவி ஃபீல் ஆகுதா? ஸோ சென்டர் பாயிண்டில் பேலன்ஸ் பண்ணிக்கோ, ஹெட் ஹெவி ஃபீல் ஆகும், புரிஞ்சா? ஸோ இப்படி தான் நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி ராக்கெட்டை க்ரிப் பண்ணணும். ஸோ எனக்கு தகுந்த மாதிரி இப்போ நான் ராக்கெட்டை க்ரிப் பண்ணியிருக்கேன். அண்ட் ஆக்சுவலாக வந்து இது வந்து ஒன் ஆஃப் த டைப், ஒன் ஆஃப் த மாடல்னு சொல்லணும். நிறைய பேருக்கு வந்து ராக்கெட் ஹெட் ஹெவியாக இருக்கும், ஆனால் க்ரிப்பை பெருசாக சுற்றி அது ஈவன் பேலன்ஸ் பண்ணுவாங்க. அதெல்லாம் வந்து நிறைய பேர் அந்த மாதிரி பண்ணுறவங்க இருக்காங்க. ஏன்னா சில பேர் வந்து இப்போது 88 டி ப்ரோ வாங்கிட்டு அதுக்கு வந்து திக்கான ஏரோக்விஸ் க்ரிப் போட்டு அதை ஈவன் பேலன்ஸாக விளாட்றவங்களும் இருக்காங்க, ஓகேவா? ஸோ அந்த மாதிரி அது அவங்கவுங்களோட இஷ்டம், ஓகேவா? ஸோ அவங்கவுங்களோட இஷ்டம். ஸோ அவங்களோட கேம் ஸ்டைலை பொறுத்து அவங்க க்ரிப்பை வந்து க்ரிப் பண்ணுறாங்க. ஸோ நம்மளுக்கு நீ இப்போ கேட்ட மாதிரி க்ரிப்பும் ஒல்லியாக போடணும், ஹெட் ஹெவி ஃபீல் பண்ணணும்னா இப்படி தான் க்ரிப்பை போடணும், ஓகேவா? ஸோ நானும் ஹெட் ஹெவி ஃபீல் பண்ணுற மாதிரி தான் நான் போடுவேன். ஸோ க்ரிப்பை நம்ம ஒல்லியாக போடுறனால, இந்த மாதிரி நம்ம க்ரிப்பை நம்ம க்ரிப் பண்ணுறனால ஹெட் ஹெவியும் ஃபீல் பண்ண முடியும், அண்ட் க்ரிப்பையும் ரொம்ப சின்னதாக முடியும், பெருசாக இல்லாமல் க்ரிப்பை வந்து காம்பாக்டாக கைக்குள்ளே வர மாதிரி ஆக்க முடியும். அண்ட் நிறைய பேருக்கு வந்து க்ரிப்பு வந்து சின்னதாக போட செட் ஆகாது. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு கையே இவ்வளோ இந்த இதை விட ஒன்றி ஒரு இன்ச் எல்லாமே பெருசாக இருக்கும், ஓகேவா? ஸோ அந்த மாதிரி பெரிய ஃபிங்கர்ஸ் இருக்கிற ரெண்டு பெரிய கை இருக்கிறவங்க வந்து இந்த மாதிரி க்ரிப் போட்டு அவங்களால விளாட முடியாது. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த க்ரிப்பே திக்காக சுற்றுவாங்க, இல்லைனா ஏரோ குஷ் க்ரிப் மாதிரி நல்லா குஷனி க்ரிப்பாக யூஸ் பண்ணுறது ஒரு அட்வைசபிளான விஷயம். ஸோ நீங்கள் அந்த மாதிரி பெரிய கை இருக்குது, பெரிய பாம் இருக்குது, பெரிய ஃபிங்கர்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஏரோ குஷ் க்ரிப் யூஸ் பண்ணுறது ஒரு அட்வைசபிளான விஷயம். ஏன்னா இந்த மாதிரி க்ரிப் போட்டிங்க அப்படின்னா உங்கள் கைக்குள்ளே இந்த க்ரிப்பு ரொம்ப உள்ளே இருக்கும், அதாவது கரெக்டாக கைக்கு அடங்கிற மாதிரி இருக்காது, கையை விட ரொம்ப சின்னதாக இருக்கும், உங்களுக்கு ராக்கெட்டே பார்த்தீங்கன்னா உள்ளே சுத்த ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகள் கூட வரும். ஸோ அதனால் நீங்கள் அந்த மாதிரி பெரிய கையாக இருந்தால், ஐ மீன் கை வந்து உங்களுக்கு பெருசாக இருந்தால் கண்டிப்பாக ஏரோ குஷ் க்ரிப்பு இல்லைனா வந்து திக்கான குஷனிங் க்ரிப்பை யூஸ் பண்ணுறது ஒரு அட்வைசபிளான விஷயம். ஸோ தேங்க்யூ மக்கள்ஸ், அண்ட் தேங்க்யூ. இப்போ உன்னோட டவுட் கிளியராக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம இப்போ க்ரிப்பில் நிறைய விஷயம் இருக்குது, அண்ட் ஒன் ஆஃப் த டைப், ஒன் ஆஃப் த மாடல் தான் இப்போ நம்ம பார்த்துருக்கோம். மேபி வந்து உன்னி நீங்கள் நிறைய இந்த க்ரிப்பை பற்றின வீடியோ வந்து நிறைய வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் அந்த மாதிரி நீங்கள் எந்த மாதிரி க்ரிப்பை யூஸ் பண்ணுறீங்க, அண்ட் எந்த க்ரிப்பை எதுக்காக யூஸ் பண்ணுறீங்க, அண்ட் உங்கள் ராக்கெட் என்ன, உங்கள் க்ரிப் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ தெரியாதவங்க கண்டிப்பாக தெரிஞ்சுப்பாங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் யாருக்கெல்லாம் போய் சேரணும்னு நினைக்கிறீங்க அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, அண்ட் உங்கள் கமெண்ட்ஸை நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ மக்களே. திஸ் இஸ் பேட்மிண்டன் லவர், அண்ட் நான் உங்கள் அருண்.